வணக்கம் நண்பர்களே, நீங்கள் உயிர்மன் யூடியூப் தளத்தினுடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நான் எங்க நிற்கிறேன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்கிற புன்னாலக்கட்டன் என்ற இடத்துல நிற்கிறேன். புன்னாலக்கட்டன் தான் வந்து எங்களுடைய இடம். நல்ல செம்மண் வளமும் நன்னீர் வளமும் கொண்ட ஒரு இடம் தான் புன்னாலக்கட்டுவன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே வெங்காய தோட்டம் இருக்குது, குரக்கன் தோட்டம் இருக்குது. இப்போ வந்து நான் தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் என்னத்தை காட்ட போகிறேன்னு சொன்னால், எங்கள்கிட்ட கிராமத்தில் இருக்கிற பயிற்சிகை, அதாவது தோட்டங்கள் எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்ட போகிறேன். மிக பிரதானமாக வந்து இங்கே வெங்காயம் செய்வாங்க, அதோட புயலை செய்வாங்க. அதை தவிர கரட், பீட்ரூட், கத்தரி, மிளகாய், போஞ்சி, பயத்தை போன்ற பல்வேறுபட்ட பயிர்களை செய்வாங்க. எல்லா தோட்டத்தையும் வந்து நான் இன்றைக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட காணொலிகளை நீங்கள் பார்க்க முடியும். வாருங்கள், நாங்கள் காணொலிக்குள் போகலாம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், குரக்கன் தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா இதான் வந்து குரக்கன் கதிர். குரக்கன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், குரக்கன் புட்டு, குரக்கன் ரொட்டி, குரக்கன் களி இதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. உண்மையிலே மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. எங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதிகளவில் இந்த குரக்கன் தானியத்தை சாப்பிட்ருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க இன்றைக்கு ஆயுள் கூடவா கனகாலம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போத்தே இளைஞர் யுவதிகளுக்கு, சிறுவர்களுக்கு எல்லாம் இந்த குரக்கன் என்றாலே என்னென்னு தெரியாது. இதை பாருங்கள், குரக்கன் கதிர். இந்த கதிர் வந்து தானியம் முத்தி, இந்த கதிர் முத்தினா பிறகு இதை வந்து வெட்டி காய வச்சு அதிலேருந்து குரக்கனை எடுத்து பிறகு குரக்கனை திரித்து அந்த குரக்கன் மாவுலேருந்து புட்டை வைப்பாங்க, ரொட்டி சுடுவாங்க, களிகிண்டுவாங்க, இப்படி பல்வேறுபட்ட உணவுகளை தயாரிப்பாங்க. இதான் வந்து குரக்கன் தோட்டம். இப்போ நான் குரக்கன் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இதுக்கு நிறைய முயல்களும் இருக்கும். முந்தி நாங்கள் சின்ன வயசில் தோட்டங்களுக்கு வரைக்க முயல் எல்லாம் பிடிச்சிருக்கிறோம் இந்த குரக்கன் தோட்டங்களுக்கு. இதான் குரக்கன் தோட்டம். அடுத்ததாக பக்கத்தில் கேரட் தோட்டம் இருக்குது. அந்த கேரட் தோட்டத்தை போய் பார்க்கலாம், வாங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து கேரட் தோட்டத்துக்கு முன்னே தான் நிற்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா கேரட் தான் இதுக்கு நிற்கிது. இப்போ கேரட் போட்டு இப்போ ஒரு மாதம் தான் வருமென்று நினைக்கிறேன். எனக்கு கேரட் விளையிறதுக்கு நாள் இருக்குது. இப்போ தான் கேரட் எல்லாம் கிளஞ்சி விட்டுருக்கணும். இதுக்கு இந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக கேரட் தான் நிற்கிது. வருவோம், எப்படி சுத்தி காட்டினாலும் சுத்தி வர தோட்டம் தான். இந்த கரட் தோட்டத்தின் வரம்பு சைட்டில் சோளன் நட்டு இருக்கணும். இந்த இப்போதான் முளைச்சி இருக்குது சோளன் நட்டு கிடக்கு. இதுக்கு அப்படிலாம் கரட் நிற்குது பாருங்க. சுத்தி வர தோட்டம் தான். இந்த தோட்டத்துக்குள்ளே இன்னும் பயிர் வைக்கல. இப்போ தான் உழுது விட்டு இருக்கலாம். நான் இந்த வாய்க்காலால் நடந்து போய் கொண்டேன். வந்து வெங்காயம், வந்து கர்ணக்கிழங்கு. கர்ணக்கிழங்கு தோட்டத்துக்குலாம் நிற்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய மரமாக வளரும். இந்த கர்ணக்கிழங்கு வெட்டுறதுக்கு வந்து 8 மாதம் செல்லும். இந்த சட்டி கர்ணன்னு சொல்லுவாங்க. வெட்டினா அப்படியே ஒரு கிழங்கு வந்து 4 கிலோ 5 கிலோ நிற்கும். இப்போ இந்த கர்ணக்கிழங்கு தோட்டத்துலாம் நிற்கிறேன். இப்போ இதோ ஒரு 6 மாதம் வரும். இன்னும் 2 மாதம் கிடைக்குது அறுவடை செய்கிறதுக்கு. இதான் வந்து கர்ணக்கிழங்கு தோட்டம். இதான் வந்து கர்ணக்கிழங்கு பேங்கு எல்லாரும் இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். மரம் மாதிரி வளர்ந்து நிற்கும்.
நன்றி நண்பர்களே, இன்றைய தினம் என்னால் முடிஞ்ச அளவு குறிப்பிட்ட அளவு தோட்டங்களை உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட காணொலிகளை நீங்கள் பார்க்க முடியும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.